சிறுகுடலுக்குள் சென்ற உணவு எதனுடன் கடக்கப்படுகிறது? சிறுகுடலுக்குள் சென்ற உணவு எதனுடன் கடக்கப்படுகிறது? பித்தநீர், கணையநீர். பித்தநீர், கணையநீர். பித்தநீர் என்ன நிறமுடையது? பித்தநீர் என்கின்ற பைல் என்ன நிறமுடையது? விலங்குகளில் மஞ்சள் நிறமாகவும் தாவரங்களில் பச்சை நிறமாகவும் உள்ளது. விலங்குகளில் மஞ்சள் நிறமாகவும் தாவரங்களில் பச்சை நிறமாகவும் உள்ளது. பித்தநீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்கப்படுகிறது? பித்தநீர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்கப்படுகிறது? 0.5 to 1 liter. 0.5 to 1 liter. பித்தப்பையில் என்ன உள்ளது? பித்தப்பையில் பித்த உப்புக்கள் உள்ளன. பித்தப்பையில் பித்த உப்புக்கள் உள்ளன. பித்த உப்புக்கள் என்பவை யாவை? பித்த உப்புக்கள் என்பவை யாவை? பொட்டாசியம், சோடியம் டாரோகிளைகோகலேட், சோடியம் பொட்டாசியம் கிளைகோகலேட், சோடியம் பொட்டாசியம் டாரோகிளைகோகலேட், சோடியம் பொட்டாசியம் கிளைகோகலேட். பித்த உப்புகளின் அவசியம் என்ன? பித்த உப்புகளின் அவசியம் விட்டமின் ஏடிஇகே, கொழுப்பில் கரையும் விட்டமின் ஏடிஇகேவை அப்சர்வ் பண்ணுகிறது. பித்த உப்புக்கள் விட்டமின் ஏடிஇகே எனப்படும் கொழுப்பில் கரையும் விட்டமின்களை அப்சர்வ் உட்கிரகிக்கிறது. சிறுகுடலின் எப்பகுதி அதிக அளவு அப்சார்ப்ஷனில் ஈடுபடுகிறது? சிறுகுடலின் எப்பகுதி அதிக அளவு அப்சார்ப்ஷனில் ஈடுபடுகிறது? இலியம், இலியம் 90% அப்சார்ப்ஷனில் ஈடுபடுகிறது. இலியம். பித்த உப்பு எக்குழல் வழியே கல்லீரலை அடைகிறது. பித்த உப்பு எக்குழல் வழியே கல்லீரலை அடைகிறது. கல்லீரல் போற்றல் குழல், கல்லீரல் போற்றல் குழல். பித்த உப்பு கல்லீரலுக்கும் சிறுகுடலுக்கும் மாறி மாறி சர்க்குலேட் ஆவது. பித்த உப்புக்கள் கல்லீரலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையே மாறி மாறி சர்க்குலேட் ஆவது என்டிரோகெப்பாட்டிக் சர்க்குலேஷன் எனப்படும். என்டிரோகெப்பாட்டிக் சர்க்குலேஷன் எனப்படும். சிறுகுடலின் மூன்று பகுதிகள் யாவை? சிறுகுடலின் மூன்று பகுதிகள் டியோடினம், ஜெஜினம், இலியம். டியோடினம், ஜெஜினம், இலியம். ஃபர்ஸ்ட் பார்ட் எது? ஃபர்ஸ்ட் பார்ட், சிறுகுடலின் முதல் பகுதி டியோடினம். டியோடினம் சிறுகுடலின் இடைப்பகுதி, மிடில் பார்ட் செஜினம், செஜினம். அண்டு என் பார்ட், கடைசி பகுதி இலியம், கடைசி பகுதி இலியம். சிறுகுடல் எவ்வளவு மீட்டர் நீளமுடையது? சிறுகுடல் 7 meter நீளமுடையது. செரிமான உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? செரிமான உடற்செயலியின் தந்தை வில்லியம் பியூமாண்ட், வில்லியம் பியூமாண்ட். கல்லீரல் எதனை சுரக்கிறது? பித்தநீர். கல்லீரல் பித்தநீரை சுரக்கிறது. கார்போஹைட்ரேட் புரோட்டீனை அப்சார்ப் செய்வது எது? கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீனை அப்சார்ப் செய்வது டியோடினம், டியோடினம். ஃபேட்ஸை அப்சார்ப்ஷன் செய்வது எது? ஃபேட்ஸை அப்சார்ப்ஷன் செய்வது செஜினம், செஜினம். பித்த நிறமிகள் யாவை? பித்த நிறமிகள் என்பவை பிலிருபின், பிலிவெர்டின், பிலிருபின், பிலிவெர்டின். பித்த நீரின் முக்கிய வேலை என்ன? பித்த நீரின் முக்கிய வேலை கொழுப்பு அமிலங்களை கரைத்தல், கொழுப்பு அமிலங்களை கரைத்தல். எமல்சிஃபிகேஷன் என்றால் என்ன? எமல்சிஃபிகேஷன் என்பது லார்ஜஸ்ட் லிப்பிட் ஃபார்மை ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் லிப்பிட் ஃபார்மை ஸ்மாலஸ்ட் லிப்பிட் ஃபார்மாக மாற்றுதல். கோழையால் டேஸ் சுரக்கப்படுகிறது, கோலிசிஸ்டோகைனின். கோழையால் டேஸ் சுரக்கப்படுகிறது, கோலிசிஸ்டோகைனின். கோலிசிஸ்டோகைனின் டேஸ் பித்தப்பையிலிருந்து வெளியேற்றுகிறது. கோலிசிஸ்டோகைனினை டேஸ் பித்தப்பையிலிருந்து வெளியேற்றுகிறது பித்தநீரை, பித்தநீரை. பித்தநீர் சுரப்பை தூண்டும் ஹார்மோன் செக்ரிட்டின், பித்தநீர் சுரப்பை தூண்டும் ஹார்மோன் செக்ரிட்டின். செக்ரிட்டின் டேஸை சுரக்கிறது. செக்ரிட்டின் டியோடினல் சுரப்பிகள் சுரக்கிறது. செக்ரிட்டினை டியோடினல் சுரப்பி சுரக்கிறது. கணைய சுரப்பி டேஸில் காணப்படுகிறது. கணைய சுரப்பி டியோடினல் மடிப்புகளுக்கிடையே காணப்படுகிறது, டியோடினல் மடிப்புகளுக்கிடையே காணப்படுகிறது. கணையத்தில் உள்ள வலை போன்ற அமைப்பிற்கு பெயர் என்ன? கணையத்தில் உள்ள வலை போன்ற அமைப்பிற்கு அசினஸ் என்ற பெயர், அசினஸ் என்ற பெயர். அசினஸில் டேஸ் உள்ளது. அசினஸில் லாங்கர்கான் திட்டுகள் உள்ளது. லாங்கர்கான் திட்டு டேஸை சுரக்கிறது இன்சுலின், லாங்கர்கான் திட்டு டேஸை சுரக்கிறது இன்சுலின். கணைய நீரின் பிஹெச் மதிப்பு என்ன? கணைய நீரின் பிஹெச் மதிப்பு 7.5 to 8.3, 7.5 to 8.3. ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் கணைய நீரின் அளவு என்ன? ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் கணைய நீரின் அளவு 500 to 800 ml, 500 to 800 ml. கணைய நீர், கணைய நொதியின் பெயர் என்ன? கணையத்தில் காணப்படும் நொதியின் பெயர்கள் என்டிரோகைனேஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ், பான்கிரியோமைசின் பெப்டிடேஸ், நியூக்ளியேஸ் அமைலேஸ் லிப்பேஸ். என்டிரோகைனஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ், பான்கிரியோமைசின் பெப்டிடேஸ், நியூக்ளியேஸ் அமைலேஸ் லிப்பேஸ். சிறுகுடலில் காணப்படும் சுரப்பிகள் யாவை? சிறுகுடலில் காணப்படும் சுரப்பிகள் யாவை?
தியோடினல் சுரப்பி சிறுகுடல் சுரப்பி தியோடினல் சுரப்பி சிறுகுடல் சுரப்பி ப்ரூனர் கிளாண்டை சுரப்பது எது? ப்ரூனர் கிளாண்டை சுரப்பது டியோடினல் சுரப்பிகள். டியோடினல் சுரப்பிகள் ப்ரூனர் கிளாண்டின் வேலை என்ன? ப்ரூனர் கிளாண்டின் வேலை புரோட்டீனை நீராற்பகுத்தல் ஆகும். புரோட்டீனை நீராற்பகுத்தல். சிறுகுடல் சுரப்பியின் நொதி என்ன? சிறுகுடல் சுரப்பியின் நொதி சக்கஸ் என்டரிகஸ். சக்கஸ் என்டரிகஸ் சக்கஸ் என்டரிகச்சின் பிஹெச் மதிப்பு என்ன? சக்கஸ் என்டரிகஸின் பிஹெச் மதிப்பு 7.6. நியூக்ளியோஸை நியூக்ளியோடைடாக மாற்றுவது எது? நியூக்ளியஸை நியூக்ளியோடைடாக மாற்றுவது நியூக்ளியேஸ் என்சைம். நியூக்ளியேஸ் கணைய நீர் சுரப்பை கட்டுப்படுத்துவது பான்க்ரியோசைம். கணைய நீர் சுரப்பை கட்டுப்படுத்துவது பான்க்ரியோசைம். ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுவது எது? ட்ரிப்சினோஜனை ட்ரிப்சினாக மாற்றுவது என்டிரோகைனேஸ் நொதி. என்டிரோகைனேஸ் நொதி கொழுப்பை டேஸாக லிப்பேஸ் உடைக்கிறது. கொழுப்பை டேஸாக லிப்பேஸ் என்சைம் உடைக்கிறது. கொழுப்பு அமிலம் பிளஸ் கிளிசரால். கொழுப்பு அமிலம் பிளஸ் கிளிசரால். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டெல் கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.